அல்லும் பகலும் அனுபவிப்பார்த்தங்களுக்கு சொல்லும் பொருளும் தொகுத்துரைத்தான் நல்ல மணவாளமா முனிவன் மாறன் மறைக்கு தணவானூற்றந்தாதித்தான் மன்னு புகழ் சேர் மணவாளமா முனிவன் தன்னருளால் உட்பொருள்கள் தம்முடனே சொன்னான் திருவாய்மொழி நூற்றந்தாதியாம் தேனை உருவாதருந்து நெஞ்சே முற்று ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. சென்னையைச் சேர்ந்த எஸ்டிடி பாடசாலை அதனுடைய குரு ஸ்ரீமதி சௌபாகியலட்சுமி மற்றும் அவருடைய சிஷ்யர்கள் நித்தியமாக திருவாய்மொழி நூற்றந்தாதி பாசுரங்களை பாட இருக்கிறார்கள். அதை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கப் போகிறோம். இன்று தனியன் பாடல்களையும் பாடினார்கள். அந்த பாசுரங்களுக்கு வியாக்கியானம் இப்பொழுது இனிமேல் பார்ப்போம். அல்லும் பகலும் அனுபவிப்பார் தங்களுக்கு சொல்லும் பொருளும் தொகுத்துரைத்தான் நல்ல மனவாளமா முனிவன் மாறன் மறைக்கு தணவா நூற்றந்தாதிதான் அல்லும் பகலும் அனுபவிப்பார் தங்களுக்கு சொல்லும் பொருளும் தொகுத்துரைத்தான் நல்ல மனவாளமா முனிவன் மாறன்மறைக்கு தணவா நூற்றந்தாதிதான். அழகான ஒரு தனியன். இந்த தனியன் அல்லும் பகலும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இத நம்மாழ்வார் தன்னுடைய பாசுரங்கள்ல எந்த விஷயத்தை சொன்னாரோ அதையே ஒரு விஷயமாக கொண்டு இங்கு தனியன் மாமுனிகளுக்காக ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அவர் கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள் அப்படின்னார். கங்குல்னா இரவுதான். இங்க அல்லும் பகலும் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறார்கள். அல்லும் பகலும் அனுபவிப்பார் தங்களுக்குன்னு சொல்லும்படியாக இங்க இரவும் பகலுமாகிய எப்பொழுதும் சதா சர்வ காலமும் மலவாள மாமுனிகள் ஈடு விஷயத்தை கொண்டு திருவாய் மொழியையே அனுபவித்து இருக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை இங்க தெரிவிக்க வருகிறார்கள். அல்லும் பகலும் இரவும் பகலும் இதிலேருந்து என்ன தெரிய வருதுன்னு கேட்டா அவர் ஒரு காலம் தூங்கினவர் இல்லை. துஞ்சா முனிவர் போலே வைகுண்டத்திலேருந்து எழுந்துள்ள இருக்கக்கூடிய அந்த மனவாள மாமுனிகள் ஆதிசேஷனுடையவே அம்சமாக இருக்கக்கூடியவர் துஞ்சா முனிவராக இருந்து அல்லும் பகலும் இவர் கொடுத்த விஷயத்தை அவருடைய சிஷ்யர்களும் அப்படித்தான் அனுபவித்தார்கள்னு சொல்லுவதற்காக வருகிறார். இங்க அல்லும் பகலும் என்ன என்ன விஷயத்தன்னு கேட்டா சொல்லும் பொருளும் அப்படிங்கிறார். இனிய சொற்களையும் பொருள்களையும் என்று எடுத்துக்கொள்ள வேணும். இனிய சொற்கள் இனிய பொருள் கேட்டா வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையேன்னு ஒரு விஷயம் உண்டு. வாக்கு அதுக்கு உண்டான அர்த்தம். அதுபோல இந்த இடத்துல இனிய சொற்கள் உண்டு, அந்த சொற்களுக்கு உண்டான பொருள்கள். சாதாரண பொருள்கள் அதுக்கு அந்யாபதேசம் அப்படின்னு பெயர். அப்படிலாம் இல்லாம சுவாபதேசமாக உள்ள இருக்கக்கூடிய ஆழ்ந்த கருத்துக்களை ஆராய்ந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க இனிய சொற்களையும் சொற்களுக்கு ஏற்ற பொருள்களையும் சொல்லும் பொருளும் அப்படின்னு வெளியில தெரியறது பார்த்தா ஆனா அந்தரங்கமாக சொற்கள் சொற்களுக்கு ஏற்ற சுவாபதேச வியாக்கியானங்கள் அப்படின்னு அந்த பொருள்களுக்கு அர்த்தம் கொடுத்திருக்கிறார். அனுபவிப்பார் தங்களுக்கு நெஞ்சு குளிரும்படி அனுபவிக்க விரும்புபவர்கள் யார் யாரோ அவர்களுக்காக அப்படின்னு சொல்றாரு. இங்க அனுபவிப்பார் தங்களுக்கு இதை வந்து சாதாரணமா அனுபவிக்க முடியாது. அந்தரங்கமான எவ்வளவு விஷயங்கள் உண்டோ அதை ஆச்சாரியனை ஆசிரியிச்சுத்தான் தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக அனுபவிப்பார் தங்களுக்கு அப்படின்னு நெஞ்சு குளிரும்படியா அனுபவிக்க விரும்புபவர்கள் யார் யாரோ அவர்களுக்காக இதை தொகுத்து கொடுத்திருக்கிறார். நல்ல அப்படின்னு சொல்லும் பொழுதே நன்மை பொருந்திய சாதாரணமாக நல்ல அப்படின்னு சொன்னா நல்ல விஷயங்கள் அதுல இருக்கக்கூடிய சாதாரண அந்யாபதேசங்கள் வெளிப்படையான அர்த்தங்கள் அப்படின்னு அர்த்தம் உண்டாகும். ஆனா இந்த இடத்துல நன்னேன்னு சொன்னாக்கா நன்மை பொருந்திய அப்படிங்கிற விஷயத்த மனவாள மாமுனிவன் தான் பேர்பட்ட மனவாள மாமுனிகள் ஆதிசேஷனுடைய அம்சம் சேஷஸ்ரீமான் நிகமமகுதி யுக்மரக்ஷன் பிரவிற்த்தகா என்று சொல்லும்படியாக ராமானுஜரலையே அபராவதாரம். அதனால தான் அவரை பத்தி சொல்லும்போது யதிபதி புனரவதார பூதகா அப்படின்னு சொல்லும்படியாக அந்த மாமுனிவன் மணமாள மாமுனிவன் தான் மாறன் மறைக்கு அப்படின்னார். நம்மாழ்வார் அருள் செய்து தமிழ் வேதமாகிய திருவாய் மொழிக்கு அப்படின்னு வருது. ஏன்னா இது வந்து திராவிட வேத சாகரம்னு நாதமுனிகளே கொடுத்திருக்கிறார் இது விசேஷத்தை. அதனால அப்பேற்பட்ட நம்மாழ்வார் அருளி செய்த தமிழ் வேதமாகிய திருவாய் மொழிக்கு அப்படின்னு காட்டி கொடுக்கிறார் நமக்கு. திருவாய் மொழிங்கிறது வேதம்னா சாமவேதம் அப்படின்னு எடுத்திருக்கிறார். இது ஆச்சாரிய ஹிருதயத்திலையும் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் இதை சாமவேதம் சாமகீதி சகஸ்ரகீதி அப்படின்லாம் சொல்லிட்டு வந்திருக்கிறார். அதனால பொருந்தின அர்த்தம் சொல்லணுமானாக
அதனுடைய விஷயங்கள் என்னன்னு கேட்டா அர்த்த பஞ்சகத்தை சொல்லுகிறது, துவயான சந்தானமாக பேசுகிறது என்ற பல அர்த்தங்களை சொல்லியிருக்கிறதுனால தனவா நூற்றந்தாதி அப்படின்னா இந்த நூற்றந்தாதி கூட துவயான சந்தானமாகத்தான் வருகிறது என்று பெரியோர்கள் கொண்டாடுகிறார்கள். அதனால வந்து தனவா மிகவும் பொருந்தின நூற்றந்தாதிய சங்கிரகமாக அருளை செய்தார் அப்படின்னு கொடுக்கிறார். இங்க தொகுத்து உரைத்தான், சொல்லும் பொருளும் தொகுத்துனா சொல்லையும் பொருளையும் சுருக்கி அது வியாக்கியானமாக கொடுத்திருக்கிறார்னு தெரியுது. பாசுரங்களை பார்த்தா ஒரு பத்து பாடல்கள் இருந்தா பத்து பாடல்களுக்குள்ள என்ன ஒரு விஷயம் வரணுமோ அதை சாரமாக ஒரே பாடலாக ஆரம்பித்த சொல்லையே கொண்டு ஆரம்பிப்பதும் முடிவான சொல்லையே கொண்டு முடிப்பதும் இது இந்த முடிவான சொல்லையே அடுத்த பதிகத்திலே ஆரம்பிக்கும்படியாக எந்த ஒரு திருவாய் மொழியை நம்மாழ்வார் சாதிச்சாரோ அதையே கொண்டு இவ்விடத்தில் மாமுனிகளும் சாதிச்சு ஆச்சரியமாகத்தானே நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதுனாலே இது சங்கிரகமாக அருளி செய்தார், தொகுத்து உரைத்தான் அப்படின்னு. தொகுத்து உரைக்கிறதுன்றது என்ன விசேஷம்னு கேட்டா ஒரு பதிகம் பாடிடலாம், ஆனா பதிகத்துக்கு உள்ளீடான வஸ்து, உள்ளீடான அர்த்தங்கள், அதுல என்ன பொருளை சொல்ல வருகிறது, சங்கிரகமாக எதை தெரிவிக்கிறதுங்கிறத சொல்றது பெரிய சாமர்த்தியமான விஷயம் அப்படிங்கிறதுனால மாமுனிகள் கொடுத்தது பெரிய வைபவத்திலே இதை கொண்டாடும்படியாக இருக்கிறதுன்னு மகான்கள் கொண்டாடுகிறார்கள். அடுத்த ஒரு தனியன் அனுபவிக்கிறோம். மண்ணு புகழ் சேர் மனவாள மாமுனிவன் தன்னருளால் உட்பொருள் தன்னுடனே சொன்ன திருவாய் மொழி நூத்தந்தாதியாம் தேனை ஒருவாது அருந்து நெஞ்சே உத்து. ஸ்ரீமத் பாகவதத்துல கூட ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் உண்டு, அதாவது ஹே ரசிகாகா புவி பாவுக்காகா அப்படின்னு. ரசிகர்களே, புவி பாவுக்கர்களே, பாவம் தெரிஞ்சவர்களே, பாகவதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வேதமாகிய விருட்சத்திலே உண்டாகின ஒரு பழம் அப்படின்னு சொல்லியிருக்காது. அந்த வேத விருட்சத்திலேருந்து உண்டாகின பழத்தை அமிர்தபானம் பண்ணுங்கள் அப்படின்னு பாகவதத்தில் எந்த விஷயத்தை ஸ்ரீ சுகர் சொன்னாரோ அது போல இந்த நூற்றந்தாதிங்கிறது ஒரு பெரிய தேன் போல இருக்கக்கூடிய, எனக்கு எப்பொழுதும் கண்ணலே பாலே தேனே அமுதே என்று சொல்லும்படியாக, அச்சுவை கட்டு என்கோ அறுசுவை அடிசில் என்கோ என்றெல்லாம் நம்மாழ்வார் எதை சொன்னாரோ எம்பெருமான் விஷயத்துல, அந்த நம்மாழ்வார் விஷயத்துல மாமுனிகள் எல்லாம் தேனாகவே அள்ளி கொடுத்துட்டார் நமக்கு, அப்படியே அமிர்தபானம் பண்ணும்படியாக இருக்கு. மண்ணு புகழ் சேர் மனவாள மாமுனிவன் என்று இதனே நெஞ்சே மனமே. ஏன் இங்க மனமேன்னு சொல்றாருன்னா ஆழ்வாரே அப்படிதான் ஒவ்வொரு பாடல்களையும் பல இடங்களிலையும் நெஞ்சே நெஞ்சேன்னு துயரரு சுடரடி தொழுது எழு என் மனநே அப்படிங்கிறார். கேட்டாயே மடநெஞ்சே அப்படின்னும் அது பத்தாம் பத்துல, முதல் பத்திலையும் கண்டாயே நெஞ்சே கருமங்கள் வாய்க்கின்று, என் நெஞ்சம் போனது இனி ஆரை கொண்ட நூசாகோ அப்படின்லாம் பல இடங்கள்ல நெஞ்ச பத்தி சொல்றதுனால இங்கேயும் நெஞ்சே அப்படின்னு தனியன்கள் எடுக்கிறார்கள். மனவாள மாமுனிகளை பத்தி பேசும்பொழுது ஏ மனமே மண்ணு புகழ் சேர் மனவாள மாமுனிவன், இது நித்தியமாக கீர்த்தியை உடையவரான மனவாள மாமுனிவர் எப்பேற்பட்டவர் உண்டோ, தன்னருளால் தம்முடைய கிருபையினாலே, அவர் கிருபை இல்லைன்னா செய்ய முடியாது அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லலைங்க, அவர் சதா சர்வகாலம் கிருபையே வடிவமாக, அவர் திருமேனியே கிருபையால ஆக்கப்பட்டதோ என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடியவர், அவருடைய கிருபையினாலே உள்பொருள்கள் தன்னுடனே சொன்ன ஆழ்ந்த கருத்துக்கள் அமையும்படியாக அருளி செய்த. இத ஒவ்வொரு பதிகத்திலையும் ஒவ்வொரு பாசுரமாக அனுபவிக்கும் போதுதான் நமக்கு அது புரியும். ஆழ்ந்த கருத்துக்கள் அமையும்படி அருளி செய்தார் அப்படின்னாக்கா இதை நம்ம சர்வ சாதாரணமாக சொல்ல முடியாது, அதை அனுபவிக்க உண்ணும் தோறும் ஓகை கொள்ளும்படியாக இருக்கக்கூடிய விஷயத்தினாலே உள்பொருள்கள் தன்னுடனே சொன்ன ஆழ்ந்த கருத்துக்கள் அமையும்படியாக அருளி செய்த திருவாய்மொழி நூற்றந்தாதியாம் தேனை. திருவாய்மொழியே நமக்கு தேன் தான், அப்படியே ஈரச் சொற்களாலே ஆழ்வார் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஈரச் சொல்லை இவர் இன்னும் ஈரமாக ஆக்கி அது வந்து தெய்வத்தமிழ், பசுந்தமிழ், பைந்தமிழ், வீரத்தமிழ், ஈரத்தமிழ் என்று பலவிதமான தமிழ்களாக கொடுத்ததுனாலே திருவாய்மொழி நமக்கு நூற்றந்தாதியாகிற தேன் அப்படின்னு ஆகிறது. அதனால அந்த அப்பேற்பட்ட நூற்றந்தாதியாம் தேனை உற்று நமக்கு கிடைச்சுடுத்து, அந்த காலத்துல இருந்து அப்படியே லுப்தமா போயிடுத்து காணாம போயிடுத்து அப்படிலாம் இல்லாம நாம் இன்றும் அனுபவிக்கலாம்படியாக உற்று கிட்டி ஒருவாது அறிந்து இடைவிடாமல் அபிர்தபானம் பண்ணு அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனாலே இடைவிடாமல் அப்படின்னு சொன்னா ஏதோ இன்னைக்கு அனுபவிக்கலாம், இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு மறுபடியும் அனுபவிக்கலாம், அல்லது நாலு வருஷம் கழிச்சு அனுபவிக்கலாம் அப்படின்லாம் இல்லாம அது கிடைச்சதே பெரும் பாக்கியம் என்று கொண்டு இடைவிடாமல் அமிர்தபானம் பண்ணு அப்படின்னு நமக்கு வந்து கொடுக்கிறார்கள். அதனால இந்த தனியன் மூலமாக இவர் அப்பேற்பட்ட தனியத்தை தேனை கொடுத்தார், திருவாய்மொழி நூற்றந்தாதிங்கிற தேனை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னதுனால அந்த திருவாய்மொழி நூற்றந்தாதியை
நாம் ஒருவாறு ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கப் போகிறோம். அதற்கு புள்ளலோகஞ்சியர் அப்படிங்கிறவர் வியாக்கியானம் அத்தியாச்சரியமாகத்தானே நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த புள்ளலோகஞ்சியர் வியாக்கியானங்களை கொண்டு ஒவ்வொரு நாளும் திருவாய்மொழி 106 பாசுரங்களை அனுபவிப்போம்.